அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் போட்டியிடுகிறார். நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வரும் ஏ பி முருகானந்தம் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வடக்கு சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் தொழிலாளர்கள் என பலதரப்பட்ட மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அனுப்பற்பாளையம் பகுதியில் பாத்திரம் உற்பத்தி செய்யும் தொழிலாளர்கள் மற்றும் கோவிலுக்கு தேவையான பித்தளை அலுமினிய பொருட்கள் உற்பத்தி செய்யும் தொழிலாளர்களையும் சந்தித்து அவர்களின் குறைகள் மற்றும் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து அவர்களுக்கான மானியம் மற்றும் இதர சலுகைகள் மத்திய அரசிடம் இருந்து பெற்றுத் தருவதாக வாக்குறுதி அளித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த பரப்புரையின் போது பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் உடன் இருந்தனர். வணக்கம். இன்றைக்கு திருப்பூர் வடக்கு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களையும் சந்தித்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு இருக்கின்றோம். உற்சாகமான வரவேற்பு. உறுதியாக இந்த முறை தாமரை சின்னம் அத்தனை இல்லங்களிலும் போய் சேர்ந்திருக்கின்றது, அத்தனை பேர்த்தனுடைய இதயங்களிலும் போய் சேர்ந்திருக்கின்றது. பல்வேறு கோரிக்கைகள் சென்ற இடங்களிலெல்லாம் மக்கள் வைக்கின்றார்கள். அதில் முக்கியமான கோரிக்கைகள் நம்முடைய திருப்பூர் சட்டமன்றத்தில் நம்முடைய பாத்திர தொழில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்கின்றது. அந்த பகுதியில் அவர்கள் இடத்துல எல்லாம் சென்று அவர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் கேட்டோம். மிகுந்த சிரமத்திற்கு உட்பட்டு அவர்களை எல்லாம் அவர்கள் அது வேலையை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே போல அந்த பித்தளை வேலை செய்யக்கூடிய நம்முடைய கலைஞர்கள் இருக்கின்றார்கள். விஸ்வகர்மா சமுதாயத்தைச் சேர்ந்த நம்முடைய கலைஞர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அதிலே பல்வேறு தொழிலாளர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நல்லதொரு வாழ்வாதாரம் கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள். மிகுந்த சிரமப்பட்டு தங்களுடைய நுணுக்கமான அந்த வேலையின் மூலமாக நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தையும் மட்டும் கிடையாது, நம்முடைய தமிழ் பண்புகளையும் கூட மேம்படுத்துகின்ற அந்த விதத்திலே அவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். நிச்சயமாக அதை பார்த்ததுக்கு பிறகு அவர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்கின்ற ரீதியில அவர்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் ஏற்று அவர்களுக்கு என்னென்ன தேவைகளோ அத்தனையும் செய்து கொடுப்பேன் என்கின்ற வாக்குறுதியும் கூட கொடுத்திருக்கின்ற லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் அந்த தொழிலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் அத்தனை பேருடைய ஆதரவு தாமரை சின்னத்திலே கொடுக்கின்றேன் என்று சொல்லி இருக்கின்றார்கள். நாங்களும் எங்களுடைய சார்பாக அவர்களுடைய முழு கோரிக்கைகளையும் கூட ஏற்று அதை மத்திய அரசாங்கத்தின் சார்பாக நேரடியாக அவர்களுக்கு மானியமோ அல்லது அவர்களுக்கு சார்ந்திருக்கக்கூடிய தொழில்களுக்கு முன்னேற்றத்திற்கான கடனுதவி அத்தனையும் செய்வேன் என்று வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றேன். நல்ல ஒரு சூழ்நிலை இப்பொழுது இருக்கின்றது. நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.